மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்தி அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வந்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்னுடைய வழிகாட்டின் பேரில் மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டுங்க இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துடைய விரிவான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சி, 528 பேரூராட்சிக்கு உட்பட்ட அதே போல் குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை பெருநகராட்சி கழிவுநீர் அகற்று வாரியம், இந்த அனைத்து துறைகளுடைய ஆய்வுக் கூட்டம் நடந்தது. குறிப்பாக கொரோனா நேரத்தில் எங்களுடைய அலுவலர்கள், அனைத்து அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி கொரோனா தொற்றை குறைப்பதற்கு முழு மூச்சாக பணியாற்றினார்கள். முதலில் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து இந்த கூட்டம் ஆரம்பித்தது. அதே போல் இன்றைக்கு அம்மா அறிவித்த திட்டங்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவித்த திட்டங்களிலே பல்வேறு சாதனைகள் புரிந்து இன்றைக்கு இதுவரை எங்கள் உள்ளாட்சித்துறை 143 விருதுகளை பெற்றிருக்கிறது. அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்களது அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு பல்வேறு புயல்கள் அறிவித்தது கூட இன்றைக்கு நிவர் புயல் வந்தது, இதுக்கு மேலே கஜா புயல் வந்தது, பல்வேறு புயல் வந்தாலும் கூட அதுக்கெல்லாம் ஈடுபாட்டுடன் பணியாற்றிய எங்கள் அலுவலர்கள் சிறப்பான முறையில் இரவு பகலாக பணியாற்றினார்கள். அதே போல் இன்றைக்கு பல்வேறு பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளையெல்லாம் வேகமாக முடிக்க சொல்லி உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்காத பணிகளை வேகமாக ஆரம்பிக்க வேண்டிய சொல்லி உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. குடிநீர் திட்ட பணிகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரையிலும் 9 ஆண்டுகள் 43,185 குடிநீர் திட்ட பணிகள், அதே போல் சாலை பணிகள், மழைநீர் வடிகால் மட்டும் பார்த்திங்கன்னா 7,270 கிலோமீட்டருக்கு, சாலை பணிகள் மட்டும் பார்த்திங்கன்னா 1.2 லட்சம் கிலோமீட்டருக்கு சாலை பணி. இது வந்து நம்ம நகராட்சி நிர்வாகத்தில் மட்டும். அதே போல் சமீபத்தில் இந்த வருஷத்தில் விடப்பட்ட பணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சமாக எல்லா பணிகளும் 2 மாதத்துக்கும் முடிக்க சொல்லியிருக்கோம். ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் உடனே ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்றைக்கு 11 மாநகராட்சி நடக்குது. அதையும் வந்து இன்றைக்கு ஆரம்பத்தில் கட்டத்தில் ஒரு சில மத்திய அரசுடைய விதிமுறைகளால் போய்விருந்தது. அதுக்கப்புறம் சில மத்திய அரசு தெரிவித்து இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி வேகமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளையும் வேகமாக முடித்து உத்தரவிட்டோம். அதே போல் அம்ருத் பணிகள் இன்றைக்கு எல்லாப்பையும் முக்கியமான பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு வேகமாக முடிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சில பணிகள்லாம் முடிந்திருக்கிறது, சில பணிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது. அதே போல் இந்த நம்முடைய சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல இந்த புயல் வரும்பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கணங்க அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய துறை பொதுமக்களுக்கு உணவு வழங்கியது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் புயல் பாதிப்பினால் 26 லட்சம் குடிசைவாழ் மக்களுக்கு 6/2, 6/12/20 முதல் 13/12/20 வரை 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1,63,00,000 மக்களுக்கு மேல் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு வருடம் ஒதுக்கப்படக்கூடிய சாலைகள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், அதே போல் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் செய்யக்கூடிய இடங்களில்
அந்த மக்களுக்கு அவசியமான பணிகள் இருந்தாலும் அங்கே சாலைகள் தோண்டப்படுவதால் மக்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்ய சொல்லி இன்றைக்கி ஒப்பந்தம் கோரப்பட்ட சாலைகளை உடனடியாக நம்ம நிவர்த்தி செய்ய சொல்லியிருக்கோம், சில பேச்சஸ் போட சொல்லியிருக்கோம். அதே போல் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கி போதுமான தண்ணீர் இருப்பு இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை டெய்லியும் வந்து முழு தண்ணி கொடுத்துருக்கோம், 830 MLA கொடுக்குறோம். அதே போல் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது போல் நம்ம 150 MLD அற்புதமான திட்டம் உலகத்தில் அம்மா அவர்கள் அறிவித்தது, எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சது, அந்த வேலை நடந்துருக்குது. அதே போல் 400 MLD வேகமாக ஒப்பந்தம் கோர சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முடியும் தருவாயில் மழை எந்த பிரச்சனையானாலும் மழை அடிக்கடி குறைவாக வரும். அந்த சூழ்நிலையும் கூட சென்னைக்கு எப்பொழுதுமே குடிநீர் தட்டுப்பாடு வராது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 870 MLD நம்ம நிரந்தரமாக குடிநீர் வழங்கப்படும் சென்னைக்கு, அப்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 2011க்கு முன்னால் குடிநீர் வழங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மொத்த அளவு வந்து நமக்கு 4945 MLD தான். இன்றைக்கு அம்மாவுடைய அரசுக்கப்புறம் பல்வேறு நடவடிக்கை எடுத்தங்காட்டி 7560 MLD தினமும் கொடுக்குறோம். இன்னும் நிறைய ஸ்கீம் நடந்துகிட்ருக்கு, இது பெரிய ரெக்கார்டு, இந்தியாவிலே மிகப்பெரிய ரெக்கார்டு. இவ்வளோ ஸ்கீம் பண்ணி இவ்வளோ அதிகமான குடிநீர் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இன்றைக்கி தொற்று நோய் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மழை எல்லா பக்கம் வந்திருக்கு. டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் வந்து தொடர்ந்து அது கண்காணித்து அதுக்கு வந்து நம்முடைய டீம் ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறோம். அந்த அலுவலர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை குறைக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையும் முழுமையாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த மாஸ்க் போடுறது, முதலமைச்சர் என்னென்ன நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க அதுபடி நடக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கு மகளிர் சுயதவி குழு அது இந்தியாவிலே பெரிய ரெக்கார்டு பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுயதவி குழுக்கு இன்றைக்கு 9.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா வங்கிக் கடன் இணைப்பு 79,442 கோடி ரூபாய் இன்றைக்கு எங்களுடைய துறை மகளிர் சுயதவி குழுக்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு பெண்களுக்கு இன்றைக்கு கடன் தையை பண்ணி விட்டு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அதிகமான தொழில் செஞ்சுட்ருக்காங்க, நல்லா முன்னேறியிருக்காங்க. அதுக்கு முழுமையாக அம்மாவுடைய அரசும் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு தொடர்ந்து அந்த உத்தரவு போட்டு அதை கொடுத்துருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா 2017-18 முதல் 752 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் 2,77,064 வாகனங்கள் இன்றைக்கு சகோதரிகளுக்கு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறப்பான முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்து, குறிப்பாக எங்களது உள்ளாட்சித்துறை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய துறை, அனைத்து திட்டங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய துறை, எங்களுடைய துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமாக நிதியை கொடுத்து இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் பெறுவதற்கும் பல்வேறு விருதுகள் வாங்குவதற்கும் உறுதுணையாக இருந்திருக்கார். அது மட்டுமல்ல இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 7.5% உள்ளொதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்கு நிறைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாம் இன்றைக்கு மருத்துவராக வருவதற்கும், அதே போல் இன்றைக்கு கொரோனா நேரத்தில் மக்களெல்லாம் இன்றைக்கு சிரமத்தில் இருந்தார்கள், சிரமத்தை புரிந்து கொண்ட முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 2,500 ரூபாய் இந்த பொங்கல் பரிசாக இன்றைக்கு அறிவித்துள்ளதுக்கும் முதலமைச்சருக்கு எங்களுடைய சார்பாக துறை சார்பாக நன்றியை தெரிவித்து, அது மட்டுமில்லை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு குறிப்பாக ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், மீண்டும் முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் வருவது உறுதி. ஏனென்றால் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு தேர்தல் நடந்தது, அது பார்த்திங்கன்னா திமுக 8 அதிமுக 8 2 முறை தேர்தல் நடந்து 8-8னா 3வது முறை விதிமுறைக்கு உட்பட்டு அது குழுக்கள் போடணும். அப்படி 3வது முறையும் 8-8 வந்தாங்க. குழுக்கள் போடும்பொழுது காலையில் போடும்பொழுதும் ஃபஸ்ட்டு தலைவருக்கும் அதிமுக வெற்றி, மதியம் நடக்கும்போது துறை தலைவருக்கும் அதிமுக வெற்றி. இன்றைக்கு நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கிறது, இயற்கையும் ஒரு நல்லாட்சி. இன்றைக்கு மக்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக கொரோனா தடுப்புக்காக நேரடியாக தன்னை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக சென்று
மக்களை சந்தித்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கொரோனாவை கட்டுப்படுத்தி இருக்கார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாராட்டுகிறார்கள். நீர்நிலைகள் எல்லாம் ஒரு நல்ல அரசு நடக்கும்போது நல்ல ஆட்சி நடக்கும்போது இயற்கை ஒத்துழைக்கும். அந்த ஒத்துழைப்படி இன்னைக்கு எல்லா டேம் நிறைஞ்சிருக்குது, எல்லா நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்குதாகவே கண்டிப்பாக நிச்சயமாக மீண்டும் 2021 முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வருவாங்க. எங்களுக்கு இத்தனை நிதி கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு நன்றி.